Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கையில இருக்குது Logitech wireless mouse. இத வந்து நம்ம சேனலுக்காண்டி வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்காண்டி வந்து இப்ப ஆன்லைன்ல நம்ம பர்சேஸ் பண்ணி வாங்கி இருக்கோம். அதுவும் Amazonல தான் நம்ம வாங்கி இருக்கோம். இது ஒரு பட்ஜெட் லெவல் wireless mouse. இதுனால வரைக்கும் நம்ம வந்து wireless mouse யூஸ் பண்ணதே கிடையாது. wired mouseல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த Logitech mouseோட unboxing and review தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு முதமுறையா வரீங்கன்னா என் பேர் முரளி, நீங்க பாத்துக்கிட்டு COOL TECH BOSS YouTube சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கிறங்க. அதோட கீழ இருக்க ஆளுங்கற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து Logitech மவுஸோட வந்து கவர். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா Logitechன்னு இருக்குது. மேலே வந்து அதோட மாடல் நம்பர் M235 இருக்குது. பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்து இதோட MRP ரேட்டு ப்ளஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. அதில் என்னென்ன கம்பெனி நேமு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பிரித்து எடுத்துருவோம். உலகி பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கவர் கொடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் எழுதியிருக்கு. அது என்னென்ன ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த கவருக்குள்ளே வந்து ஒரு யூசர் கைடு இருக்குது. அது எப்படி மேனுவல் இது பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கிறோம் பிசி லேப்டாப் மற்றபடி அவங்க எழுதப்பட்டிருக்கு. இதில் பேக்கில் உள்ள அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா அதோட ரேஞ்சு நம்பர் 1 அதுங்கிற எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கு. அதில் அட்டையில் மேலே ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. அதில் இப்போ நம்ம வந்து மவுஸை எடுப்போம். வெளியில் பேக் சைடு இருக்க மவுஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து இது ப்ளூ கலர் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து பிளாக் கலர் வேரியண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டு ப்ளஸ் ப்ளூ கலர் வேண்டிய எனக்கு கொஞ்சம் லுக்காக இருந்தது வந்து ப்ளூ கலர் வேண்டிய. எனக்கு அதிகமாக ப்ளூ கலர் வேண்டிய பிடிக்கும். அதனால் வந்து ப்ளூ கலர் வேண்டியாக இருக்கணும். இப்போ பேக் சைடை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பேக் சைடை ரிமூவ் பின்னாடி பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லைட் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்கு. அதோட மாடல் நம்பர் இந்த மாதிரி பேக் சைடில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம். பேக் சைடு உள்ளதை பேக் சைடில் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது. அதோடய பேட்ரி சைஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1 AA பேட்ரி. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 12 மந்த்ஸ் வரும். அதாவது 1 இயர் வந்து இதை தாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம் இது 1 இயர் தாங்குமா இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பேட்ரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதான் வந்து வயர்லெஸ் கனெக்டர். இதை வந்து நீங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் இதை மவுஸ் வந்து வயர் இல்லாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா Logitechன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஏன்னா இது இல்லாமல் வந்து நீங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ வந்து மவுஸை வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது. இது வந்து மெயின் பர்பஸ். இது ஒரு மெயின் திங். வந்து இது இல்லாமல் வந்து எதையும் கனெக்ட் பண்ண முடியாது. மேலே சிம்பிள் எழுதியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள ஷேப் வந்து சூப்பராக இருக்குது. இது மேலே ஆன் ஆஃப் பட்டன் இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதோட கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மவுஸில் எந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவில் வந்து ரொம்ப செம்ம காம்பேக்டாக இருக்குது, ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைக்கும் இது அதோட அந்த ரோலிங் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டு பக்கட்டும் கை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்னஸாக சூப்பராகவும் இருக்குது. நல்ல ஒரு காம்பேக்டான இதோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவில் வந்து செம சூப்பர். என்னை பொறுத்தளவில் இது வந்து ஒரு லாகிடெக் மவுஸுங்கிறது வந்து ஒரு நல்ல தரமான ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஓகே பிரஸ், இந்த லாகிடெக் மவுஸ் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸ்மூத்னஸ், இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.